அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு ரகசியத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும், அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை அப்படிங்கிறது ரொம்பவே மிகவும் பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரகசியம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது பிரபஞ்ச காலத்திலிருந்து தோன்றியது தாங்க இந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு புராண தகவல்களாகவே சொல்லப்படுதுங்க. சுமார் இந்த மலை அப்படிங்கிறது 260 கோடி வருடம் பழமை வாய்ந்ததாகவும் சொல்லப்படுறாங்க ஆய்வாளர்கள். பொதுவாக திருவண்ணாமலை அப்படிங்கிறது அந்த மலையே சிவபெருமானாக தான் சொல்லப்படுறாங்க, அதாவது சிவலிங்கம் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. அந்த மலையை சுற்றி, அதாவது மலை லிங்கத்தை சுற்றி 108 சிவலிங்கங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த மலையை சுற்றி பொதிந்திருக்கக்கூடிய 108 சிவலிங்கங்களையும் சுற்றி தான் கிரிவலம் வந்து நம்ம கொண்டிருக்கோம் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் நம்ம சாதாரண நாட்களில் கிரிவலம் செல்வதை விட பௌர்ணமி அமாவாசை நாட்களில் நம்ம கிரிவலம் சென்று வருவது அப்படிங்கிறது ரொம்பவே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஒவ்வொரு சிவலிங்கமும் கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலைகளை தான் மலை முழுவதுமாகவே பரப்பி வருது. இதனால் மாதந்தோறும் பௌர்ணமி நன்னாளிலும் மற்றும் தமிழ் மாதத்தின் பிறப்பான முதல் நாளிலுமே ஒவ்வொரு பிரதோஷ நாளிலுமே சித்த புருஷர்களும் ஞானிகளும் யோகிகளும் சூட்ச்ம ரூபமாக இன்றைக்குமே கிரிவலம் வந்து அந்த ஈசனை வணங்கி வழிபடுகிறாங்க அப்படிங்கிறது தாங்க ஐதீகமான ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். மலையினுடைய மகாத்மியம் அப்படிங்கிறது மலையளவு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை அப்படிங்கிறது புண்ணிய க்ஷேத்திரம் தாங்க, நம்மை போன்ற பக்தர்களுக்கான திருத்தலம்தான். ஆனால் அது சித்தர்களினுடைய பூமியாகவும் புனித பூமியாகவும் எத்தனையோ சித்தர்கள் இங்கு வந்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம், வந்து தவம் இருந்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு திரும்ப மனமில்லாமலே இங்கேயே தங்கி ஜீவ சம்மாதியாகியும் கூட இன்னும் தவத்தில் மூழ்கியிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அந்தளவிற்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த மலையில் மிக அதிகமாக இருக்குது. மேலும் இன்றைக்குமே சூட்ச்ம ரூபமாக இருந்து தவத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகமான விஷயமாக இருக்குங்க. ஏன் சித்தர்கள் பூமியாக திருவண்ணாமலை சொல்லப்படுது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். நம்மளுடைய மன அதிர்வுகளை புத்தி தான் கட்டுக்குள் கொண்டு வராமல் எத்தனையோ சித்துக்களையுமே நம்ம செய்ய முடியாது. பொதுவாக இயல்பாகவே புவியினுடைய அமைப்பினுடைய எண்ணங்களை நம்மளுடைய கட்டுக்கு கொண்டு வரக்கூடியது தான் அதிர்வுகளை கொண்டு வரக்கூடியது அப்படின்னு சொன்னாலும் அது திருவண்ணாமலை அப்படின்னே கூட சொல்லலாம். நம்மளுடைய மனதில் கோபம், ஆக்ரோஷம், குழப்பம், கவலை இவை எல்லாமே நம்மளுடைய உடம்பில் சுற்றி தான் இருக்கும். அதாவது 14 ஹெக்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். இதனால் பீட்டா அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையில் மனம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. நாம் ஓய்வெடுக்கும் போதும், அதாவது ஆழ்ந்த தூக்கத்தில் போது கூட உடலை சுற்றி அலைகள் 14 ஹெக்டர்ஸுக்கு கீழே தான் இருக்கும். அந்த அலைகளை நம்ம ஆல்ஃபா அலைகள் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி செய்தால் நம்மளுடைய எண்ணங்களை நம்ம கட்டுக்குள் கொண்டு வரலாங்க. அதே உடல் ரீதியான நிலையில் இருக்கும்போது 8 ஹெக்டர்ஸுக்கு கீழே இருக்கும். அதை தீட்ட அலைகள் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லப்படுறாங்க. நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய இயக்கங்கள் தான் எளிதாகவே நம்மளுடைய கட்டுக்குள் கொண்டு வரலாம். இதற்காக தான் உலகெங்கிலுமே இருக்கக்கூடிய சித்தர்கள் இந்த திருவண்ணாமலையை தேடி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் ரீதியான காரணம் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் திருவண்ணாமலை அப்படிங்கிறது இயல்பாகவே தீட்டா அதிர்வுகளை தான் கொண்டிருக்கு. இதனால தான் தவ நிலையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் உடலிலிருந்து இந்த அலைகள் அப்படிங்கிறது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இதற்காகவே இங்கே சித்தர்கள் ஜீவசமாதியும் அடைந்திருக்காங்க. மேலும் சித்தர்களினுடைய பூமியாகவும் தான் திருவண்ணாமலை இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இறைவன் எங்கு குடியிருக்காங்களோ அங்கு தான் சித்தர்களும் குடியிருப்பாங்க. சித்தர்களுக்கு எல்லாமே முதன்மை சித்தராகவும் தலையாய சித்தராகவும் ஆதி சித்தராகவும் இருப்பவர் யார் அப்படின்னா, நமக்கு எல்லோருக்குமே தெரியும், அது சிவபெருமான் தான். அதனால தான் இங்கு அதிகளவு சித்தர்கள் வந்து இன்றளவுக்குமே தவம் மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
மேலும் திருவண்ணாமலையில் சிவபெருமானுக்கு உறுதுணையாக காலம் காலமாகவே நம பெரிதும் போற்றக்கூடிய 18 சித்தர்களுமே அவங்களுக்கு பக்கபலமாகவும் 188 சித்தர்களும் இன்றும் அரூபமாகவும் நடமாடிக்கொண்டிருக்காங்க. கைலாயமலையில் கூட காண கிடைக்காத ஒரு அதிசயமாக தான் இது இருக்குது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முனிவர்கள், அதாவது எக்கச்சக்கமான முனிவர்கள் இன்றளவுக்குமே அங்கே தவ வாழ்க்கையை மேற்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் இன்றளவுக்குமே நம்ம கிரிவலம் செல்லும்போது எந்த வித சத்தமும் செய்யாமல் அமைதியாக நம்ம கிரிவலம் செல்ல வேண்டும், மௌனமாக கிரிவலம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நம்ம சத்தம் போட்டுக்கொண்டு நம்ம மலை மீது ஏறும் பொழுது அங்கு தவத்தில் மேற்கொள்ளக்கூடிய சித்தர்களினுடைய எண்ணம் களையாமல் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதனால தான் அமைதியாக நம்ம கிரிவலம் செல்லும்போது மலை ஏற வேண்டும். அதே போல் திருவண்ணாமலைக்கு நம்ம சென்று வந்தாலே நமக்கு நம்மளுடைய உடம்பில் ஒரு புதுவிதமான ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் நம்மளுடைய மனநிலையாகட்டும் உடல்நிலையாகட்டும் ரொம்பவே ஒரு புத்தம் புதியதான நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் நமக்கு அங்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் மூலமாக நமக்கு புதிய புதிய சிந்தனைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். இது முன்னேற்றத்திற்கான ஒரு சிந்தனையாக கூட இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் அங்கு அருணாச்சலேஸ்வரரையும் நம்ம வழிபட்டு வருவதன் மூலமாகவும் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல்கள் அனைத்துமே பழிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை பகுதியில் ஏற்பட்ட மழை பஞ்சத்தை போக்க தான் சாப்பிடாமல் அம்மன் அப்படிங்கிறவர் தவம் இருந்து ஊரையே செழித்து வைத்தவர் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய அம்மன் உண்ணாமல் இருக்கிறதுனால உண்ணாமுலை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெயர் வந்ததாகவும் புராண தகவல்களாகவே இருக்குங்க. மேலும் இந்த கோவிலில் நிறைய நிறைய ரகசியங்களும் மர்மங்களும் என்றளவுக்குமே இந்த கோவிலில் நிறைந்திருக்கு அப்படிங்கிறது எந்த விதமான நம்மளுக்கு சந்தேகமும் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். அவ்வளவு மிகச்சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த திருவண்ணாமலை கோவிலில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ரகசியத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ நமக்கு போதாது, இந்த ஒரு யுகம் போதாது அப்படின்னே கூட சொல்லலாம். அவ்வளவு தகவல்கள் கொட்டி கிடைக்கிறது இந்த திருவண்ணாமலையை பற்றி அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் மர்மங்கள் புதிந்திருக்கக்கூடிய மலை அப்படின்னே கூட சொல்லலாம். இங்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய தெய்வீக அலைகளை மலை முழுவதுமாகவே அங்கே இருக்கக்கூடிய லிங்கங்கள் அப்படிங்கிறது பரப்பி வந்துட்டு தான் இருக்குது. இதனால் மாதந்தோறும் பௌர்ணமி நன்னாளிலும் தமிழ் மாதத்தின் பிறப்பான முதல் நாளிலும் ஒவ்வொரு பிரதோஷ நாளிலுமே சித்த புருஷர்களும் ஞானிகளும் யோகிகளும் இன்னும் சூட்ச்ம ரூபத்தில் வளம் வந்து சிவபெருமான வழிபடுகிறாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகமான ஒரு விஷயமாகவே இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் அப்படிங்கிறது நம்மளுடைய மன அதிர்வுகளையும் நம்மளுடைய மன அலைகளையும் கட்டுக்குள் வைத்திருக்கும். அதாவது நம்ம எவ்வளவு தான் ரொம்பவே பிரச்சனைகளாக நம்மளுடைய மன அமைதியே இல்லாமல் கூட நம்ம திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் சென்று வந்தாலும் சரி நம்மளுடைய மனமானது ஒரு கட்டுக்குள் கொண்டு வரும் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த சக்தியானது எளிதாகவே இந்த மலையில் நிறையவே கொட்டி கிடைக்கிறதுங்க. அதே போல் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களையும் வைத்துக்கிறாங்க. அருணாச்சலேஸ்வரரிடம் தன்னுடைய வேண்டுதல்களை வைத்தா கட்டாயம் நடைபெறும் அப்படின்னு அனுபவம் பெற்றவர்களினுடைய வாக்காகவும் நிறையவே இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல தான் அதனால தான் அந்த ஒரு காரணத்தினால தான் இன்றளவுக்குமே பௌர்ணமி தினத்தில் எக்கச்சக்கமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வலம் செல்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் நீங்களும் திருவண்ணாமலைக்கு செல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க, கட்டாயம் திருவண்ணாமலைக்கு சென்றிருப்பீங்க. அப்படி நீங்கள் சென்றிருந்தீங்கன்னா இதன் மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய இன்னும் சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் என்ன, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திருவண்ணாமலை ஏன் சித்தர்களினுடைய பூமியாக சொல்லப்படுறாங்க, அங்கே கொட்டி கிடைக்கின்ற பல ரகசியங்களை பற்றி நம்ம நிறைய தகவல்கள் நம்ம தெரிந்திருப்போம். பொதுவாக திருவண்ணாமலையை பற்றி நமக்கு சில தகவல்கள் தெரிந்திருக்கும், இருந்தாலும் தெரியாத ஒரு புதிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நீங்க இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.